ஸ்டுடியோ நியூஸ் தினக்கம் யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கோ வாரண்ட் வழக்கும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா பதற விட்ட வழக்குனே சொல்லலாம். ஸோ எதிர்கட்சி தலைவர் பதவி எம்எல்ஏ பதவியெல்லாம் பறி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்கணும். 2011 சட்டமன்ற தேர்தலப்போ இந்த பிரமாண பத்திரத்தில் கல்வி தகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தான் போகணும், இப்போ எதுவுமே தவறாக கொடுக்கக்கூடாது, அதுவுமே சொத்து மதிப்பு. ஸோ இந்த கல்வி தகுதியும் சரி இந்த சொத்து மதிப்பும் சரி தவறாக கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வழக்கு திறந்திருக்கார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உருவெடுத்திருக்கு. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏற்கனவே வந்து வழக்கு திறந்திருந்தார், பட்டு அதோட இது வேகம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் தவறாக கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் பதவி போயிடும், எம்எல்ஏ பதவி கூட போயிரும்ன்றாங்க. அதை விட ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இவள் நாள் 2021 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடி இருக்கார்ல, சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணுன்ற ஒரு மாதிரி வந்து விஷயங்களும் இதில் இருக்கும்ன்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.